வெல்கம் டு ராணியின் இனிய உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பச்சை பயிறு குழம்பு தாங்க பாக்க போறோம். இது வந்து எங்க ஊர் சைட் எல்லாம் பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து பயத்த பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டி எங்களுக்கு எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாம் சுத்தமா இந்த குழம்பையே நம்ம மறந்துட்டோம். இது பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பை நல்லா வறுத்து வேக வச்சு செய்வாங்க. நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். கண்டிப்பா இந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்குங்க. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாத்துடலாம். மறக்காம ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் கொஞ்சமாக பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக பற்றும். பாசிப்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். முன்னாடியெலாம் எங்கள் அம்மா இதை வறுத்து தரையிலேயே வச்சு அம்மிக்கல் வச்சு உருட்டி உடச்சி பிடைச்சி இந்த குழம்பு செய்வாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நாம் இன்றைக்கி இப்படியே தான் சேர்த்துக்க போகிறோம். இது அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு தான் இப்போ குக்கர்லாம் இருக்குது, ஈஸியாக வேக வச்சிடலாம். முன்னாடியெலாம் வேக வைக்க டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டே உடைப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் நல்லா உள்ளெல்லாம் செவந்து வறுபடும். இப்போ இந்தளவு வறுபட்டால் போதும். இப்போ நாம் இதை கழுவிட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூண்டு, ரெண்டு மூணு பல் பூண்டு, ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். பூண்டை தட்டி எடுத்துருக்குறேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகவும் செஞ்சிடும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. சிலர் வந்து பூண்டு வந்து போடுறதில்ல, பட் பூண்டு போட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த பருப்பு. ஸோ வந்து குக்கர் மூடி விசில் போட்டு வேக வச்சிடலாம். பருப்பு வந்து நல்லா குழைவாக வேக வைக்கணும். எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு விசிலையே நல்லா வெந்துடும். உங்களுக்கு எத்தனை விசில் வச்சா வேகுமோ அந்த அளவுக்கு வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ விசில் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க, அல்லது இந்த மாதிரி உட்டன் ஒரு தவி வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கொழகொழப்பாக நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்தாச்சு. நீங்கள் நார்மல் பருப்பு குழம்பு செய்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்கு, நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி பருப்பு பருப்பாக இருந்தால் தான் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியாச்சு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் காரத்துக்கு பச்சை மிளகாவும் வரமிளகாவும் எடுத்துருக்குறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் வரமிளகாய் சேர்க்கும் போதும் அந்த வாசம் நல்லாயிருக்கும். அதனால் ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பருப்பு அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு இதில் சேர்த்துடலாம். இவ்வளோ கெட்டியாக நமக்கு வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்காது. அந்த குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து
அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி இந்த அளவுக்கு போதும்னா அப்படியே விட்டுருங்க, அல்லது கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினச்சாலும் கொஞ்சமாக சூடு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பு வறுத்து சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்போட மணமும் சுவையும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு சூடு சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அருமையான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.